வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது சரண்யா வெங்கடேஷன். திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் தலைமை காவலர் லூயிஸ் மற்றும் காவலர் ராமலட்சுமணன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் ஆணையரிடம் மக்கள் ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் இப்ராஹிம் பாதுஷா புகார் மனு. திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் தலைமை காவலர் லூயிஸ் மற்றும் காவலர் ராமலட்சுமணன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக நிறுவனர் தலைவர் இப்ராஹிம் பாதுஷா திருப்பூர் காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நேற்று முன்தினம் மோகன்ராஜ் என்ற தனது நண்பர் அவருடைய இரண்டு சக்கர வாகனத்தை குண்டர்களை வைத்து பறிமுதல் செய்துள்ளனர். அவர் ஒரு மாதம் தவணை தொகை செலுத்தாததால் வாகனத்தை எடுத்துச் சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மோகன்ராஜ் வடக்கு காவல் நிலையம் சென்று புகார் மனுவை தலைமை காவலர் லூயிஸிடம் தந்துள்ளார். அவர் நீதிமன்ற நீதிபதி போல் இந்த புகார் மனு வாங்க மறுத்து, நீ அவர்களுக்கு தொகையை செலுத்தி வாகனத்தை பெற்றுக்கொள், இல்லை என்றால் வழக்கறிஞரை போய் பார்த்துக்கொள் என தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் புகார் மனுவை தூக்கி எறிந்துள்ளார். இதனை மாநகர காவல் ஆணையர்களிடம் மனு அளித்துள்ளோம். அவர் நிச்சயமாக மக்களுக்கு உதவுவார் என்று நம்புகிறோம். இவ்வாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக தலைவர் இப்ராஹிம் பாதுஷா தெரிவித்துள்ளார். கலாம் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் திருப்பூர் மயில்மணி. ஆனால் சமீப காலமாக காவல் நிலையங்களில் வந்து ஒரு தலைமை காவலர் வரை உள்ள நபர்கள் வந்து புகார் கொடுக்க வர நபர்களை வந்து ஒருமையில் பேசுவதும் புகார் வாங்க மறுக்கிறாங்க. குறிப்பாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் வந்து அதிகப்படியாக புகார் வாங்க மறுப்பதோடு புகார் கொடுக்க வர மக்களை வந்து ஒருமையில் மிக தரக்குறைவாக பேசுகிறதா பொதுமக்கள் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல வேண்டாம், செய்தியாளர்களுக்கு கூட கொலை மிரட்டல் விடுத்தால் கூட அதை விசாரணை நடத்துவது கூட மிகவும் தாமதப்படுத்துகிறாங்க. இந்தியாவுடைய நான்காம் தூணாக இருக்க செய்தியாளர்களுக்கே இது போன்ற நிலைமை ஏற்படும் போது சாமானிய மக்களுக்கு வந்து மிகவும் கடினமாக உள்ளது.